உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவ நம அரஹர மகாதேவ அவன் அருளாலே அவன் தாள் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமுறை திருநெறிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஞானசம் வந்த பெருமான் இறைவனை வழிபடுகின்ற முறைகளையெல்லாம் அற்புதமாக எடுத்து பேசுகிறார் முதலே வாயார பண்ணுதல் என்று சொல்லுகிறார் திரும்ப திரும்ப இறைவனுடைய நாமங்களைச் சொல்லுதல் இறைவனை இறைவனுக்காகவே நேசித்தல் என்று ஆதரித்தல் என்று சொல்லுகிறார் இறைவனை எப்பொழுதும் வாழ்க என்று கொண்டே இருக்க வேண்டும் போற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏத்த வேண்டும் என்று பேசுகிறார் இறைவனை பாட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் வழிபடுதல் என்பது ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் எம்மானை வழிபட பெற்றேன் நாம் தினந்தோறும் இறைவனை வழிபட வேண்டும் நாம் அன்றாட கடமைகள் என்று சொல்கிறோமே அதிலே வழிபாடு என்பதற்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் காலை காலைக்கடனை முடித்தோம் கடனை முடித்தோம் என்று சொல்கிறார்களே உண்மையிலே இந்த கடன் என்று சொல்லுவதே இறைவன் வழிபாடு தான் மாலை கடன் என்றாலே காலையிலே இறைவனை வழிபடுதல் மாலையிலே இறைவனை வழிபடுதல் என்றுதான் பொருள் இப்படி இறைவனை வழிபடுதல் என்பது நம்முடைய அன்றாட நிகழ்ச்சியிலே ஒன்று இருக்க வேண்டும் எவ்வளவு நேரம் வழிபடுகிறோம் என்பது அல்ல இறைவனை வழிபட வேண்டும் அவ்வளவுதான் கொஞ்ச நேரமாவது அவனை வழிபட வேண்டும் அவனை நினைத்து போற்ற வேண்டும் ஏனென்றால் நம்முடைய எல்லாம் இயக்குவன் அவன்தான் அவனுடைய அருளை பெற்றுத்தான் நம்முடைய காரியங்களை அவனுடைய அருளினாலே நடத்துகிறோம் என்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இந்த வழிபாடு என்பதை நாம் மறக்க மாட்டோம் நம்முடைய நேரத்தில் பார்த்தோமானால் பெரும்பான்மையாக நாம் உலக விஷயங்கள் தான் செலுத்துகிறோம் இறைவனை பற்றி நாம் நினைப்பதற்கு நேரம் கிடையாது அதே நேரத்தில் இறைவனை வழிபடுவதற்கு நேரத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் இப்பொழுது காலையிலே செய்தித்தாளே படிக்கிறோம் திரும்ப திரும்ப செய்தித்தாளே ஒரே மாதிரி செய்திகள் தான் வருகின்றன அதனால் என்ன செய்யலாம்னா காலையிலே செய்தித்தாளுடைய தலைப்பு செய்திகளை மட்டும் படித்துவிட்டு ஒரு பத்து நிமிடம் இறைவனுக்கு வழிபாடு செலுத்தலாம் பிறகு இறைவிலே வந்து உட்கார்கிற பொழுது நிதானமாக எல்லா செய்திகளையும் படிக்கலாம் அதே போல் மாலையிலே வந்த உடனே கைகாலை கழுவிக்கொண்டு இறைவனுக்கு முன்னாலே இருந்து ஒரு ஐந்து நிமிடம் வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்வது என்பதை நாம் ஒரு வழக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு விட்டோமானால் நம்மை அறியாமலே அனிச்சை செய்து சொல்வார்களே அதுபோல் அங்கே வந்துவிடும் ஆனால் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லோருக்குமே அந்த எண்ணம் வந்துவிடாது போன பிறவியிலே புண்ணியம் செய்திருந்தால்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்கிற எண்ணமே வரும் அதைத்தான் அபிராம் பட் அழகாக சொல்லுவார் அம்மா உன்னுடைய நாமங்களை சொல்லி உன் சன்னதியிலே உட்கார்ந்து கொண்டு நான் உன்னை வழிபடுவேன்னு சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் நான் போன பிறவியிலே செய்த புண்ணியம்தான் அம்மா நான் போன பிறவியிலே ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறேன் அதன் காரணமாக இந்த பிறவியிலே எனக்கு நல்லவருடைய நட்பு கிடைத்தது நல்லார் இணக்கம் நின் பூசை நேசம் என்று சொல்லுவது போல அடியார்களுடைய சங்கம் எனக்கு கிடைத்தது சற்சங்கம் கிடைத்தது இப்படி அடியாருடைய சங்கம் எனக்கு கிடைத்ததுனாலே என்ன ஆயிற்று உலக விஷயங்களிலே என்னுடைய நாட்டம் போய்விட்டது நிச்சங்கத்துவம் அப்படி உலக விஷயங்களிலே என்னுடைய நாட்டம் போன பிறகு உன்னை பற்றி நினைத்ததுனாலே மனம் தெளிவு அடைந்தது நிச்சல தத்துவம் அப்படி நிச்சத்த நிச்சலத்து சமநிலை எனக்கு ஏற்பட்டதுனாலே உன்னை சேர்தல் என்கிற அருமையான ஜீவன் முக்தி இருக்கிற பொழுதே உன்னை சேர்ந்து அனுபவிக்கின்ற அந்த ஆனந்த நிலை ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் பரமானந்தம் என்கிற அந்த நிலை எனக்கு கிடைத்தது என்று பேசுகிறார் சச்சங்கத்தை நிசங்கத்துவம் நிச்சங்கத்தை நிர்மோகத்துவம் நிர்மோகத்தை நிச்சலதத்துவம் நிச்சலதத்தை ஜீவன் முக்தி என்று ஆதிசங்க சொல்லுவது போல இவர் சொல்லுகிற அழகாக கண்ணியது உள் புகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிருப்பாத பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதென்னே புவி ஏழையும் புத்தவளே அகிருத்த புண்ணியகா என்பார் ஆயரன் சாதாரண புண்ணியம் இல்லை நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால்தான் இறைவனை வழிபட வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு வரும் அதனாலே தான் ஞானதம் பெருமான் திருவலஞ்சொழியிலே வந்து இறைவரை பார்த்து பாடுகிற பொழுது இப்படி உன்னை ஏற்றவும் உன்னை ஆதரிக்கவும் உன்னுடைய நாமங்களை திரும்ப திரும்ப பண்ணி சொல்லவும் உன்னை வழிபடவும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே இதெல்லாம் நான் போன பிறவியில் செய்த புண்ணியத்தினுடைய பலன் என்று பேசுவார் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனீடை முழுமணி தரளங்கள் மல்லு காவிரிசு வாணனை வாயார வாய்பல் ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மதனாலே ஏ இரண்டாம் திருமுறையிலேயே ஞானந்தமந்த பெருமானுடைய பாடல் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கூட திருமுறை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் இல்லற வாழ்வு இந்த இல்லற வாழ்வு என்பதே இறைவனை அடைவதற்குரிய ஒரு நெறியாகத்தான் அமைய வேண்டும் இந்த வீட்டிலே இருப்பது என்பது அந்த வீட்டு போவதற்கு ஒரு வழியாக இருக்க வேண்டும் அதனால்தான் அந்த காலத்தில் நாம் வாழுகின்ற இடங்களுக்கு வீடு என்று வைத்தார்கள் இப்போ வீடு என்று வைத்ததுக்கு என்ன காரணம் என்றால் வீடு என சொல்லப்படுகிற வீடு வேறு என சொல்லப்படுகிற மோட்சத்தை அடைவதற்கு இங்கே நாம் வழிகளை வகுத்து கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் வீடுகளின் அமைப்பை கூட நீங்கள் பார்த்துக்கலனால் ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கும் அது மாத்திரமில்லை வீடுகளில் இருக்கிற உள்ளே இருக்கிற பாகங்களுக்கெல்லாம் பெயர்களை பார்த்தோமானால் அது கூட இறைவனை அடைகின்ற ஒரு நெறியாகத்தான் இருக்கும் இப்போ உள்ளே நுழைகிற பொழுதே பார்த்தோமானால் வாசல் என்று சொல்வார் வா இல் வா இல் என்று சொன்னாலே என்னுடைய வீட்டிற்கு வா என்னுடைய இல்லத்திற்கு வா என்று அழைப்பது போலத்தான் அப்படி போனோமானால் படி என்று சொல்வார் படி என்று சொன்னாலேயே அங்கே படிந்து போக வேண்டும் நான் என்கிற அகந்தை விட்டு விட்டு உள்ளே போக வேண்டும் அப்பொழுதெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைகவது வாசல் உயரம் குறைவாக இருக்கணும் நாம் குனிந்து தான் உள்ளே போக வேண்டும் நேராக போனமானால் மண்டை எடுத்து கொண்டு விடுவோம் இப்பொழுதெல்லாம் ஒன்பது அடி அடி வைக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் அப்படி வழக்கமில்லை நாம் கொஞ்சம் குனிந்து தான் போக வேண்டும் அதனால் படிந்து போக வேண்டும் படிந்து வா படிந்து வா என்று சொல்வார் சரி உள்ளே போனோமானால் தாழ்வாரம் தாழ்வாரம் என்று சொன்னாலேயே தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிற அன்பு வாரம் வைத்த பாதம் இதோ இதோ என அருள்வாயே என்பவர் அவருடைய வாரம் என்று சொன்னாலே அன்பு என்று அர்த்தம் தாழ்வாரம் என்றால் அந்த வீட்டிலே இருக்கிறவர் எவ்வளோ படுத்தவராக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி வருவர்களை வா என்று அழைக்கிறபோது தன்னை தாழ்த்தி கொள்வார் அன்போடு வரவேற்பார் என்பதனாலே அங்கே தாழ்வாரம் என்று சொன்னார் உள்ளே போனால் முற்றம் என்று இருக்கும் மித்தம் மித்தம்னு என்று சொல்லுவார் அங்கேதான் திவினா பஜனை எல்லாம் நடக்கும் அங்க நாம் அங்க நாம் அந்த ரே என்று கண்ணன் அடியார்களோடு பக்தர்களோடு பாவதர்களோடு விளையாடுகின்ற இடம் அதுக்கு பேர் முத்தம் பேர் முற்றம் பூந்து முகில்வண்ணன் பேர்பாடை என்று அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் பேசுவார் அப்படி முற்றம் என்று பேர் இதை தாண்டி பின்னாலே போனால் வெளி என்று சொன்னார் வெளி என்று சொன்னாலேயே சித்தாகாச பெருவெளி அங்கேதான் நாம் கலக்க வேண்டும் இப்படி அந்த காலத்தில் வீடு என்பதே அருமையான வாழ்வியல் நெறியை காட்டக்கூடிய ஒன்றாக இடமாக இருக்கிறது அதனால்தான் வள்ளுவர் கூட பேசுகிற பொழுது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று பேசுவார் அன்பு அதுதான் பண்பு அறம் அதுதான் பயன் அவ வீட்டிலே குடும்பம் எதற்கு நடத்துகிறோம் சொன்னால் அன்பை செலுத்துவதற்காக நடத்துகிறோம் தர்மத்தை நடத்துவதற்காக தர்மம் சர என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அறத்தை நடத்துவதற்காகத்தான் நாம் இல்லத்தை நடத்துகிறோம் அதனால்தான் வீட்டிலே மனைவிமார்களுக்கு தர்ம பத்னி என்று சொல்லி இப்போதெல்லாம் வைஃப் என்று சொல்லுவார் டபுள்யூஐஎஃப்இ ஒய்ஃப் ஒரு ஆணை கேட்டால் என்ன சொல்கிறார் என்ன சார் ஒய்ஃப் என்றால் என்ன அர்த்தம் ஒர் இஸ் இன்வைட்டட் ஃபார் எவர்ங்கிறர் சரி அந்த பெண்ணிடத்தில் போய் அம்மா ஒய்ஃப் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் வித் அன் இடியட் ஃபார் எவருங்கிறார் இப்படி இருவரும் ஒருவரை சாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒய்ஃப் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்திலே நம்முடைய திருமுறைகளிலே மனைவி என்பவள் யார் மாண்புடையவளாக இருக்கிறவள் யார் என்றால் இல்லத்தை நடத்துகிறவள் அவள்தான் இல்லாள் இல்ல கிழத்தி தர்ம பத்னி தர்மத்தை நடத்துகிறவள் என்று பெயர் இப்படி இந்த குடும்பத்திலே கணவனும் மனைவியாக இருப்பது எல்லாமே கிரகஸ்தாசிரமத்திலே இருப்பது எல்லாமே தர்மத்தை நடத்துவதற்காகத்தான் அதனால்தான் வள்ளுவர் கூட சிறப்பாக சொல்லுவார் இந்த மாதிரி இல்லறத்தை இருக்கிறவன் தான் மற்றவர்களுக்கு உதவ முடியும் இல்லறத்தை விட்டு போயிருக்கிற சன்னியாசி இன்னும் இல்லறத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு பிரம்மச்சாரி நம்முடைய நம்முடைய குடும்பத்திலே ஏற்கனவே வாழ்ந்து இறந்து போன முன்னோர்கள் இவர்கள் எல்லோருக்கும் வேண்டியதை செய்ய வேண்டிய தர்மங்களை நடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இல்லறத்தானுக்கு இருக்கிறது என்று பேசுவோம் அப்போது இல்லறத்தானுக்கு எவ்வளோ பெரிய கடமை இருக்கிறது நான் பார்க்க வேண்டும் இப்படி இல்லறத்தில் இருக்கிற பொழுது கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்தல் என்பது மிக மிக அடிப்படையானது நம்முடைய சனாதன தர்மத்திலே நம்முடைய பாரத தேசத்திலே பார்த்தோமானால் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறவரெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் எப்படி ஒரே கணவன் ஒரே மனைவி இத்தனை ஆண்டுகள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் சஷ்டியப்தபூர்த்தி என்கிறார்கள் அதுக்கப்புறம் சதாபிஷேகம் என்கிறார்கள் அப்புறம் கனகாபிஷேகம் என்கிறார்கள் ஒரே மனைவியும் ஒரே கணவன் இத்தனை ஆண்டுகள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதனால் அவருடைய வாழ்க்கை முறைக்கு இதுக்கு வேறுபாடு நிறைய இருக்கிறது அவர்கள் போற்றுகின்ற ஒரு முறையாக நம்முடைய முறை இருக்கிறது ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படி வாழ்ந்து கூட முடியுமா இப்படி தான் நம்முடைய பெரிய வாழ்ந்து காட்டுக்கிறார்கள் நம்முடைய பெரியவர் வாழ்ந்து காட்டியது மாத்திரமில்லை இறைவனே இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறான் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆனந்தம் வந்து பெருமான் பேசுகிறார் இல்லறத்தில் இருக்கிற கணவனும் மனைவி எப்படி வாழ வேண்டும் இறைவனே தனக்கு ஒரு இல்லறத்தை அமைத்துக் கொள்ளுகிறான் அவன் யோகிகளுக்கு யோகியாக இருக்கிறவன் யோகீஸ்வரன் அவனுக்கு போகியாக இருக்க வேண்டியவன்டைய அவசியம் இல்லை ஆனால் நாம் எல்லாம் போகிகள் நாம் எல்லாம் இல்லறத்தில் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டுவதற்காக அவனும் ஒரு மனைவியோடு குழந்தையோடு வாழ்கின்ற ஒரு இல்லறத்தை காண்பிக்கிறான் நாம் கூட வீட்டில் பார்த்தோமானால் சில வீடுகளிலே சிவபெருமான் பார்வதி இந்த பக்கத்தில் விநாயகர் இந்த பக்கத்தில் முருகன் ஒரு படத்தை நாம் பார்க்கலாம் இது ஒரு அருமையான திட்டமிட்ட குடும்பம் அழகான ஒரு குடும்பம் இந்த குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டுவதற்காக இறைவன் அப்படி வாழ்ந்திருக்கிறான் சாதாரணமாக பார்த்தோமானால் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறவர்கள் கணவன் வேலையை கணவன் தான் செய்ய வேண்டும் மனைவி வேலையை மனைவிதான் செய்ய வேண்டும் என்று வைத்தால் குடும்பத்தை சரியாக நடத்த முடியாது சில சமயங்களிலே மனைவி செய்ய வேண்டிய வேலையை கணவன் செய்ய வேண்டியிருக்கும் உதாரணமாக உணவு சமைத்தென்று பார்த்தோமானால் சில சமயங்களிலே உணவு சமைப்பதற்கு கணவனும் உதவி செய்யலாம் போல் குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது குழந்தைகளை வெளியே அழைத்துச் செல்வது போன்ற எல்லாம் கணவன் தான் செய்ய வேண்டும் சொன்னவனால் சில சமயங்களில் கணவனாலே முடியாத பொழுது மனைவி அதை செய்ய வேண்டும் இப்படி ஒருவருக்குள் புரிந்து கொண்டு கடமைகளை பகிர்ந்து கொள்வது என்பது மிகச்சிறந்த செயல் இப்படி பகிர்ந்து கொண்டவர்கள் தான் சிவபெருமானும் பார்வதியும் என்கிறார் வீட்டிலே பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என்றால் யார் பார்க்க வேண்டும் தாய் தான் பார்க்க வேண்டும் ஒரு முறை என்ன ஆகிவிட்டது திருச்சியிலே ஒரு பெண்ணுக்கு பிரசவ நேரம் வந்து விட்டது அவருடைய தாய் ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறார் மறு கரையிலே இருக்கிறார் இவள் இந்த கரையிலே இருக்கிறார் பிரசவம் பார்ப்பதற்காக தாய் புறப்பட்டு வருகிறாள் வருகிற பொழுது ஆற்றிலே வெள்ளம் வந்து விடுகிறது இப்பொழுது ஆற்றை கடக்க முடியவில்லை அந்த காலத்தில் இந்த பாலங்கள் எல்லாம் கிடையாது வெள்ளம் வடிந்த பிறகுதான் வர வேண்டும் ஆகினாலே காலதாமதம் ஆகிவிடுகிறது அப்பொழுது கரையில் இருக்கின்ற தாய் இறைவனை நோக்கி வழிபட்டு சொல்லார் திருச்சியில் இருக்கிற இறைவனை பார்த்து இறைவா என்னுடைய பெண்ணுக்கு பிரசவ நேரம் வந்துவிட்டது நான் பக்கத்தில் இருந்து கவனிக்க வேண்டும் என்று பார்த்தால் முடியவில்லை நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இறைவனை நோக்கி முறையிடுகிறார் இதற்குள்ளே அங்கே என்ன ஆகிவிட்டது பிரசவ நேரம் வந்துவிட்டது தாயினுடைய வடிவிலேயே இறைவன் போகிறான் அங்கே போய் பிரசவத்தை நல்லபடியாக முடித்து நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்து விடுகிறது மகிழ்ச்சியோடு அந்த பெண் இருக்கிறாள் வெள்ளம் வடிந்து விடுகிறது இப்பொழுது தாய் ஆற்றை கடந்து வருகிறாள் உடனே பிரசவம் நன்றபடியாக ஆகிவிட்டது அம்மா என்னால் வர முடியவில்லை ஆற்றிலே வெள்ளம் வந்து விட்டது நான் என்ன செய்வது என்று சொல்கிற பொழுது நீங்கள் தானே அம்மா வந்தீர்கள் பிரசவம் பார்த்தீர்களே மறந்து போய்விட்டீர்களா என்று பெண் கேட்கிறாள் அப்போது தாய்க்கு புரிகிறது ஓஹோ நான் அந்த இறைவனை வேண்டிக் கொண்டேனே அவனுடைய கருணை தான் இது இப்பொழுது தாயும் ஆனவன் என்று நாம் திருச்சியில் இருக்கிற இறைவனை சொல்கிறோம் தாயும் ஆனவனாலே அவன் ஏற்கனவே தந்தையாக இருக்கிறான் தந்தையாக இருக்கிறவன் தாயும் ஆகிறான் அதனாலே அந்த இறைவனுக்கு தாயுமானவ சுவாமி என்றேன் சரி சண்டை போட வேண்டும் என்று வந்தால் யார் போடுவது தானே சண்டை போட வேண்டும் போர் செய்ய வேண்டியவது வேலை வேலைதானே ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா நவராத்திரிலே நாம் பார்க்கிறோம் முதல் மூன்று நாட்களே மது சம்ஹாரம் அடுத்த மூன்று நாட்களிலே மகிஷாசுரவதம் கடைசி மூன்று நாட்களே சும்ப நிசும்பவதம் சண்டம் உண்டவதம் என்றெல்லாம் ராட்சசர்களை அரக்கர்களை அசுரர்களை தீயவர்களை எல்லாம் அழிப்பதற்கு யார் வருகிறார்னு சொன்னால் சிம்ம வாகினியாக ராஜராஜேஸ்வரி வருகிறாள் இது ஒரு பெண்ணினுடைய வேலையா இப்பொழுது உலகத்திலே தீமைகளை அகற்றவும் நன்மைகளை ஆக்கவும் எப்படி சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்களோ ஒருவருக்கொரு புரிந்து கொண்டு செயல்படுகிறார்களோ அதே போல இல்லற வாழ்விலே வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி கொள்ளவும் நன்மைகளை சேர்த்து கொள்ளவும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கிற பொருளிலே அற்புதமாக பாடுகிறார் மூன்றாம் திருமுறையிலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் நல்ல கதிக யாதும் ஓர் கூறைவில்லை கண்ணில் நல்லகு தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே ஏ தொண்டு செய்வது என்பது வாழ்வுக்கு மிக மிக இன்மையானது நாம் தொண்டு செய்ய வேண்டும் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது என்று அபிராம்பட்டர் சொல்லுவார் இறைவனுடைய பாதத்தை தொழுவது என்பது கூட தொண்டு செய்த பிறகுதான் வாழ்க்கை என்பதே நமக்காக வாழ்வது மட்டுமில்லை பிறருக்காக வாழ்வது என்பது வாழ்க்கை தான் நம்மாலே பிறருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் இந்த தொண்டு என்கிற வார்த்தையிலேயே ஒரு உண்மை அடங்கியிருக்கிறது தொழுது செய்ய வேண்டியது தொண்டு போல் பணி என்று சொன்னால் பணிந்து செய்ய வேண்டியது பணி வேலை என்று சொன்னால் கூலிக்கு செய்வது வேலை இப்படி சொல்லிலேயே அழகு வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள் அதனாலே தொழுது செய்ய வேண்டிய தொண்டு இப்போ தொண்டு என்று வருகிற பொழுது திருமூலன் அற்புதமாக பேசுவார் நடமாடக் கோயில் வடமாடக் கோயில் என்று இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இறை அடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இப்படி தொண்டு செய்வது என்பது நம்முடைய வினைகளை போக்குவதற்கு உதவும் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு என்ன காரணம் நம்முடைய வினைதான் காரணம் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் இப்படி வினையினாலே பிறப்பு வினை இல்லை என்று சொன்னால் பிறப்பு இல்லை இப்போ இந்த வினை எப்படி போக்கிக் கொள்வது என்றால் அதற்கு ஒரு வழி தொண்டு செய்வது இதுதான் ஞான தம்பது பெருமானும் குறிப்பிட்டு பேசுவார் வீணை கியூ வீணையாம் என்று சொல்லும் அறி உய்வினை நாடாது இருப்பதும் உள் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தம்மை தீண்ட பெறாம் திருநீல கண்டம் செய்வினை வந்தம்மை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று சத்தியம் பண்ணுகிறார் திருநீலகண்டம் சத்திய வாக்கு இந்த திருநீலகண்டம் என்கிற சொல்லை சொல்லி நான் சத்தியமாக சொல்லுகிறேன் ஆணையிட்டு சொல்லுகிறேன் நமது ஆணை என்று ஞானசம் வந்த பெருமான் அடுத்து பேசுவார் இந்த ஆணையிட்டு சொல்லுகிறேன் செய்வனை வந்து தீண்டாது அப்போ தொண்டு செய்வது என்பது நமக்கு இயல்பாக வர வேண்டும் இறைவனுடைய அடியார்க்கு தொண்டு செய்ய வேண்டும் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு சென்றோமானால் தொண்டு செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய திருமணம் எடுத்து சொல்லியிருக்கிறது காலையிலே எழுந்து கோயிலுக்கு சென்று கோயிலை சுத்தம் செய்து அங்கே கோலம் போட்டு எல்லாம் பறித்து மாலையாக கட்டி கொடுப்பது எத்தனையோ பணிகள் இருக்கின்றன இதையெல்லாம் முடிந்தவர்களே தொண்டு செய்யலாம் அதே போல உலகத்திலே பார்த்தோமானால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு பேருக்கு பாவம் நம்முடைய உதவி தேவைப்படலாம் அப்பொழுதெல்லாம் அவனுக்கு சென்றாம் தொண்டு செய்ய வேண்டும் இப்படி தொண்டு செய்வது என்பதுதான் சர்வீஸ் இதுதான் நாம் இறைவனுடைய அடைவதற்கான நெறிகளே மிக மிக முக்கியமான ஒரு நெறி நம்முடைய வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டிய நெறி அதனால் என்ன சொல்கிறார் தொண்டனை செய்தொழில் தொழில் துயர் அறுத்து உயலாம் நம்முடைய துயரை அறுத்து கொள்வதற்கு தொண்டு செய்வது மிகவும் முக்கியமானது அதே போல் வாழ்க்கையிலே பார்த்தோமானால் நமக்கு சில சமயங்களில் தளர்ச்சி வந்து விடுகிறது இந்த தளர்வு என்பது வரவே கூடாது தளர்ச்சி எப்பொழுது வராது தெரியுமா இறைவன் என்னோடையே இருக்கிறான் என்னுடைய காரியங்களுக்கு அவன் எப்பொழுதுமே கூடவே இருந்து கொண்டு உதவி செய்கிறான் என்கிற எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருந்தால் தளர்ச்சி என்பதே வராது ஏனென்றால் அவன் இருக்கிறான் தாங்கிக் கொள்ள தளர் தளர்ந்தேன் என்னை தாங்கிக் கொள்ளே என்பார் மணிவாசக பெருமான் இப்படி நாம் தளருகிற பொழுது இறைவன் தாங்கிக்கொள்ளான் என்பதனாலே நமக்கு மனதுக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிறது தளர்ச்சி என்பது நமக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு என்ன சொன்னான் இறைவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான் கடவுளை எப்பொழுதும் என்னுடனே வர வேண்டும் என்று அதற்கென்னே நான் உன்னுடனே வருகிறேன் என்றால் இறைவனும் சொன்னான் இருவரும் நடந்து போகிறார்கள் அப்படி போகிறபோது இறைவனுடைய இரண்டு கால் சுவடுகள் இவனுடைய இரண்டு கார் சுவடுகள் தெரிந்து கொண்டே வருகின்றன திடீரென்று பார்த்தால் இரண்டு கால் சுவடுகளை காணவில்லை இரண்டே இரண்டு கால் சோடு மட்டும் தெரிகின்றன உடனே அவன் நினைக்கிறான் இது என்னுடைய கால் சோடு இறைவனை பார்த்து கேட்கிறான் இறைவா நீ என்னை விட்டுவிட்டு போய்விட்டாய் அதை பார்த்தாயா இரண்டு கால் சுவடுகள் தான் தெரிகின்றன நான் மட்டும் தனியாக வந்து கொண்டிருக்கிறேன் இறைவன் சொன்னான் அது உன்னுடைய கால் சோடுகள் இல்லையப்பா இவ்வளோ நேரம் நீ உன்னாலே நடந்து வர முடிந்தது இப்போது திடீரென்று உன்னால் நடக்க முடியவில்லை உன்னை நான் தாங்கிக் கொண்டேன் அவை இரண்டும் என்னுடைய கால் சோடுகள் என்றான் இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை குறிப்பிட்டு சொன்னால் இறைவன் நம்மை தாங்கிக் கொள்வான் அவன் நம்மோட இருக்கிறான் உள்ளத்தை விட்டு ஓரடி அகலாதவன் இறைவன் நம்மோட இருக்கான்பதனாலே அந்த ஒரு எண்ணம் இருப்பதனாலே நமக்கு தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்பில்லை அதே போல் நம்பிக்கை என்பது நமக்கு கடைசி வரையிலே இருக்க வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இறைவன் மேலே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் சில பேருக்கு எப்படி என்றால் வாழ்க்கையிலே நல்லது நடக்கிற பொழுது இறைவனை நினைப்பார்கள் ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் உடனே இறைவனை ஆத்திரத்தோடு கேட்பார்கள் எனக்கு கஷ்டம் வந்து விட்டதே இனிமேல் நான் உன்னுடைய கோவிலுக்கு வர மாட்டேன் உன்னை வழிபட மாட்டேன் என்று கோவித்துக்கொள்வார்கள் வேறு சிலர் இருக்கிறார்கள் கஷ்டம் வருகிறபோது இறைவனை அழைப்பார்கள் ஆண்டவனே என்னை காப்பாற்ற கஷ்டப்படுகிறேன் அந்த கஷ்டம் தீர்ந்து போய் நன்மை வந்து விட்டால் இறைவனை மறந்து விடுவார்கள் இன்பம் துன்பம் இரண்டிலுமே இறைவன் நினைக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இறைவன் காரணம் இல்லை நம்முடைய வினைகள் தான் காரணம் தீதும் நன்றும் பிறந்தளவாரம் இப்படி இறைவனை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது கபீர்தாசர் கேட்பார் துன்பம் வருகிற பொழுது இறைவனை அழைக்கிறீர்கள் இன்பம் வருகிற பொழுது இறைவனை மறந்து விடுகிறீர்கள் இன்பம் வருகிற பொழுதும் நீங்கள் இறைவனை நினைத்திரலானால் உங்களுக்கு துன்பம் எப்படி வரும் என்று கேட்பார் துக்குமே சபு கரை சுக்குமே கரைனக்கோய் ஜோ சுக்குமே கரை துக்கு அவர்களுக்கு துக்கம் எப்படி வரும் என்று கேட்பார் அதே போல இங்கே ஞானதம்பந்த பெருமான் சொல்லுகிறார் அயர்வுளோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சமே அருமையான சொற்றொடன் பாருங்கள் ஞானதம்மந்த பெருமான் மூன்றாம் திருமுறைகளை பேசுகிறார் அயர்வுளோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சம் எனக்கு தளர்ச்சி வந்து விடுவோம் நான் அயர்ந்து விடுவேன் என்கிற எண்ணத்தை முதலிலே நீ விலக்கி கொள் ஏனென்றால் உன்னுடன் இறைவன் எப்பொழுதும் இருக்கிறான் அதே போல் அடைவிலோம் என்று நீ அயர் ஒழி நெஞ்சவி நம்பிக்கை தளர விடாது என்னாலே இந்த இலக்கை அடைய முடியாது என்று ஒருபொழுதும் நினைக்காதே உனக்கு அயற்சி வரக்கூடாது நம்பிக்கை வரக்கூடாது இராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே அனீர்வேதா என்று ஒரு சொல் அடிக்கடி வரும் ஆஞ்சநேயர் இதை சொல்லுவார் அனீர்வேதா என்று சொன்னால் நம்பிக்கை இழக்கக்கூடாது தளர்ச்சி அடையக்கூடாது ஏனென்றால் சீதையை போய் பார்த்து வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய ராம கைங்கத்திலே போய்க் கொண்டிருக்கிறார் இறைவனுடைய கைங்கரத்தில் போய்க் கொண்டிருக்கிற ஆஞ்சநேயருக்கு நம்பிக்கை தளர்ச்சியும் வரக்கூடாது அல்லவா அதனாலே அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொள்வார் அனிர்வேதா வேண்டாம் வேண்டாம் தளர்ச்சி கூடாது நான் உறுதியோடு செல்வேன் நான் எப்படியும் சீதையை பார்த்து விட்டு வருவேன் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை சொல்லிக்கொண்டே இருப்பது என்பது மிகச்சிறந்த செயல் அதனாலே இந்த ரெண்டு வரிகளை அற்புதமாக சொல்லுதான் ஞானதம் வந்து அயர் அயர்வுலோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சமி அடைவிலோம் என்று நீ அயர்வொழி நெஞ்சமி வாழ்க்கையே எப்பொழுதென்றால் இறைவனோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு இதுதான் அருமையான வாழ்க்கை நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவனோடு தொடர்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இறைவனோடு இசைவதனாலே வரக்கூடிய இன்பம் இருக்கிறதே அந்த இன்பத்தோடு இசைகின்ற வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும் இந்த நெறியைத்தான் நம்முடைய திருமுறைகள் எடுத்து பேசுகின்றன மற்றொரு பற்று இல்லாமல் இறைவனை நினைக்கின்ற ஒரு நெஞ்சமாக இருக்க வேண்டும் மற்றொரு பற்றிலை நெஞ்சமே அதே போல மொழி குறைவொழி நெஞ்சமே எப்பொழுது பார்த்தாலும் குறையே சொல்லி கொண்டிருக்காதீர்கள் நிறையோடு பேசுங்கள் ஏனென்றால் எந்த மனம் நிறைவாக இருக்கிறதோ அந்த மனத்திலே தான் இறைவன் நிறைவாக இருக்கிறான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு குறைதான் தெரியுமே ஒழிய நிறைவு தெரியாது இப்பொழுது இரண்டு பேர் இடத்துல கொண்டு போய் ஒரு டம்ளர்லேயே அரை டம்ளர் காப்பியோ அல்லது பாலோ கொடுத்தோமானால் ஒருவர் என்ன சொல்வார் அடையடே பங்கு காப்பி இருக்கிறதே நன்று என்பார் இன்னொரு இடத்துல கொண்டு போய் சொன்னால் அரை பங்கு காலியாக இருக்கிறதே அவர் பார்ப்பது காலியான இடத்தை இவர் பார்ப்பது நிறைந்த இடத்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறை வேண்டும் அந்த மன நிறைவு என்பது என்று சொன்னால் அங்கே இறைவன் விட்டிருக்கிறான் நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும் நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது எப்படியும் கிடைக்கும் யார் தடுத்தாலும் நமக்கு கிடைத்துவிடும் நமக்கு எது கிடைக்கக்கூடாதோ நமக்கு எது கிடைக்காதோ அது யார் தந்தாலும் கிடைக்காது இந்த ஒரு உறுதிப்பாடு இருந்தவனால் நமக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு மன நிறைவோடு வாழலாம் அந்த மனநிறைவோடு வாழ்வுதான் நமக்கு அற்புதமாக திருமுறைகள் காட்டுகின்ற திருநெறி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஞானசம்மந்த பெருமான் திருமுறைகளை பேசுகிறார்